ஹாய் வியூவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸோட சித்ரா நம்மளை விட்டு இப்போ பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சோகமான செய்தியாகவும், அது எல்லாரோட ஆள் மனதிலையும் பதியக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லை கேரக்டருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகிறா அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. அப்படி பார்த்தா சித்ராவை ரீப்ளேஸ் பண்ண யாராலையுமே வர முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சித்ராக்கா அப்படி நம்மளோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய திறமை அளவுக்கு யாராலையும் வர முடியாது. அதனால தான் அவங்களுக்கு 15 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கிறதாகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சித்ராக்காவுடைய பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லை கேரக்டராக நடிக்க யார் வரப்போகிறா அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வட்டாரத்திலேருந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. சன் டிவி கண்மணி சீரியலில் நடித்த சௌந்தர்யா, அதாவது லீசா எக்லஸ், அவங்க தான் வந்துட்டு இந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோதான் ரீப்ளேஸ் பண்ணாலும் சித்துவக்கா எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்குறதே நாங்கள் சித்ராக்காக்காக தான் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சித்ராக்காவுடைய இறப்பு நம்மளுக்கு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் உங்கள் சார்பாக வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அதே பிளேஸ்க்கு இன்னொரு ஒரு நல்ல ஆக்டரும் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் வந்து நல்லபடியாக வளம் வரும் அப்படின்னு வந்து அந்த தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக யார் வரப்போகிறாங்கன்னு தெரில, பட் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து சித்ராக்கா பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதை பற்றின தகவல்களை மேலும் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ஸ்மைலி க்ரோமாலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.